ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். நாம பெரியாழ்வார் அனுபவித்த கண்ணன் அந்த தலைப்புல பார்க்க போறோம். பெரியாழ்வார் ரெண்டு பிரபந்தங்கள் ஏற்றிருக்கார், ஒன்று திருப்பல்லாண்டு, இன்னொன்று பெரியாழ்வார் திருமொழி. அதுல பெரியாழ்வார் திருமொழியில கண்ணனை அனுபவித்திருக்கார் பெரியாழ்வார். அந்த அனுபவத்தை தான் நாம பார்க்க போறோம். பெரியாழ்வார் திருமொழியில பெரியாழ்வார் யசோதை பாவத்துல இருந்து அனுபவிச்சிருக்கார். அதுல பெரியாழ்வார் திருமொழியில முதல் பத்துல முதல் பதிகம், பதிகம்னா பத்து பாசுரம், பத்துனா ஒரு நூறு பாசுரம், அதுதான் வந்து சொல்றோம். பத்து பதிகங்கள் சேர்ந்தா ஒரு பத்து அப்படின்னு சொல்றோம். அதுல முதல் பத்துல முதல் பதிகம், அந்த பத்து பாசுரங்கள்ல என்ன சொல்லியிருக்காருங்கிறது தான் இன்னைக்கு நாம அனுபவிக்க போறோம். அந்த பத்து பாசுரங்கள்ல என்ன சொல்லியிருக்கார், கண்ணன் எப்படி அவதரிச்சார், இந்த உலகத்துல வந்து எப்படி அவதரிச்சார் அப்படிங்கிறத சொல்ற. அப்படி அவதரிக்கும் போது அந்த ஊர்ல இருக்கிறவாளாம் எப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டா, கண்ணன் பிறந்ததை பார்த்து எல்லாம் எப்படி ஆடி பாடி கூத்தாடி இருந்தா அப்படிங்கிறதையும் இந்த பதிகத்துல பெரியாழ்வார் சொல்றாருங்கிறத நாம பார்க்கறோம். இந்த முதல் பதிகத்துல பெரியாழ்வார் அவர் கண்ணன் மதுரையில தான் அவதரிச்சார், ஆனா பெரியாழ்வார் இங்க கண்ணன் திருக்கோஷ்டியூர்ல அவதரிச்சதா சொல்றார். ஏன் அப்படி சொல்றார், கண்ணன் திருக்கோஷ்டியூர்ல அவதரிக்கலையே, மதுரையில தானே அவதரிச்சிருக்கார், நம்ம எல்லாம் அப்படிதானே கேள்விப்பட்டிருக்கோம்னு பார்த்தா பெரியாழ்வாருக்கு இந்த திருக்கோஷ்டியூர் பெருமாள் மேல ரொம்ப அன்பு, அதனால அவர் கண்ணன் இங்கவே பிறந்ததா பாவிச்சுண்டு இப்படி அனுபவிக்கிறார், இல்லைன்னா மதுரையில பிறந்ததா அனுபவிக்கிறாரும் நம்ம வச்சுக்கலாம். இப்ப முதல் பாசுரம், வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர், கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில், என்ன சொன்னால் எதிரெதிர்த்து விட, கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே, இதான் முதல் பாசுரம். இந்த முதல் பாசுரத்துல என்ன சொல்லப்படுறது, நல்ல அழகான மாட மாளிகைகள் எல்லாம் சூழப்பட்டிருக்கு இந்த திருக்கோஷ்டியூர் நகரம். இந்த நகரத்துல ரொம்ப அழகான மாளிகைகள்லாம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த திருக்கோட்டியூர்ல கேசவனான கண்ணன், நல்ல குணங்களோட கூடிய கண்ணன், கண்ணன்ட்ட எல்லா குணங்களும் இருக்கு, ஏன்னா அவர் பெருமாள் தானே, பெருமாள்கிட்ட எல்லா குணங்களும் இருக்கு. அப்படி அழகா இருக்கார், இனிமையா பேசுறார், இப்படி நிறைய குணங்கள் இருக்கு. இப்படி கேசவன், கேசவன்னா என்ன, கேசவன்கிற பேர் என்ன அர்த்தம்னா அழகான முடிகளை கொண்டவர்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இல்லைன்னா கேசி என்கிற அரக்கனை கொண்டவர்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இல்ல க இதி பிரமணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதோ தஸ்மாத் கேசவ நாமவான்னு, பிரம்மான்னு பிரம்மாக்கு கனு பேரு, சிவன் இவா ரெண்டு பேரும் பெருமாளுடைய இடத்துல இருந்தா பிறந்தா, அதனால பெருமாளுக்கு கேசவன், ஈசன் சிவனுக்கு பேரு, அதனால பிரம்மா க ஈசன் சிவன் கேசவன் அப்படின்னு பெருமாளுக்கு பேர் வந்திருக்கு. அப்படி அந்த பெருமாள் இந்த திருக்கோட்டியூர்ல நல்ல நல்ல ஆத்துல பிறக்கிறார். அப்ப என்ன பண்றாங்க, இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் எண்ணெய், இந்த எண்ணெயும் மஞ்சளையும் ஒருவருக்கொருவர் கலந்து தூவிக்கிறான். இந்த காலத்தில் ஒரு பண்டிகை இருக்குது, அதை ஒரு பொடி வச்சு அதை எல்லாரும் தூவிக்கிறோம்ல, அந்த மாதிரி எண்ணெயும் மஞ்சளையும் கலந்து அதை ஒருவருக்கொருவர் தூவிக்கிறார். அப்போ இந்த கண்ணனுடைய திருமாளிகை, அந்த திருமாளிகை ஃபுல்லாக சேர எடுத்து இந்த எண்ணெயும் மஞ்சளும் கலந்து இந்த திருமாளிகை முழுவதுமாகவே சேர எடுத்து நாம் பார்க்குறோம். ஏன் கண்ணன் திருமாளிகைன்னு சொல்கிறார், கண்ணன் வந்து திருவாய்ப்பாடிக்கு வந்த பிறகே அது நந்தகோபன் திருமாளிகையே இல்லை, கண்ணனோட திருமாளிகை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் கண்ணன் தான் அங்கே ஆட்சி புரிஞ்சார், நந்தகோபன் தான் திருமாளிகைக்கு தலைவனாக இருந்தாலும் கண்ணனோட ஆட்சி தான் அங்கே நடந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது ரெண்டாவது பாசுரம், ஓடுவார் விழுவார் உகந்த அளிப்பார், நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார், பாடுவார்களும் பல்பறை கொட்டன் என்று ஆடுவார்களும் ஆயிற்றாய் பாடியே. இந்த ஆய்ப்பாடியில் அது எப்படிப்பட்டது, அங்கே எல்லா மக்களும் கண்ணன் பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிற. சில பேர் வந்து கூத்தாடுவானாம், சில பேர் வந்து விழுவா, ஒருவருக்கு ஒருவர் விழுந்துப்பா, சில பேர் வந்து நல்லா ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப ஆசையாக சத்தம் போடுவாளாம், சில பேர்
எங்கே கண்ணன் இருக்கான், எங்கே இருக்கான், எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டே போகலாம். சில பேர் வந்து கண்ணனை பற்றி பாடுவாங்களாம், சில பேர் நல்லா வாத்தியங்கள்லாம் முழங்கி கொண்டு போவார்களாம், சில பேர் ஆடுவாங்களாம். இப்படி ஆய்ப்பாடியில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு செயல் பண்ணுவாங்க. கண்ணன் பிறந்தோன்னே இந்த மாதிரி செயல்லாம் பண்ணுவார்கள் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிற. அடுத்தது மூணாவது பாசுரம், பேச்சியருடைய பிள்ளை விளந்தினர் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் அனுப்பார் இவன் நேர் இல்லைகான் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே. நல்ல புகழ் கொண்ட ஒரு பிள்ளை பிறந்தானா அந்த கண்ணன், நல்ல புகழோடு இருக்கக்கூடிய அந்த கண்ணன், அந்த கண்ணனை தானே காப்பாற்றி கொண்டு பிறந்தான். இந்த மதுரையில் இருக்கான் கண்ணன், மதுரையில் பிறந்தான், திருவோத்தரிச்சான், அங்கேருந்து கோகுலத்துக்கு திருவாய்ப்பாடிக்கு வரான் கண்ணன், வசுதேவர் கூட்டின்னு வரான். இப்போ தானே ரொம்ப பாதுகாப்பாக வந்தானா அந்த கண்ணன். அப்படி வரும்போது எல்லாம் வருவாளாம், கண்ணனை பார்க்குறவாளும் கண்ணனை பார்த்து திரும்பி வரவாளும் என்ன சொல்லுவா, அங்கே இருக்கக்கூடிய ஆய்ப்பாடி மக்கள்லாம் என்ன சொல்லுவானா, இந்த கண்ணனை மாதிரி ஒரு பையனே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவானான். ஏன் அப்படி சொல்லுவா, அவ்வளோ தேஜஸ் பொருந்தியவனா தான் அந்த கண்ணன், திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே, திருவோணத்தில் பிறந்தவன் இந்த கண்ணன், அவன் வந்து எல்லா உலகங்களையும் ஆழ்வான், ரொம்ப சிறந்தவனாக இருப்பான், எல்லா செல்வங்களையும் அவனுக்கு கிடைக்கும்னு எல்லாம் சொல்கிறான். இந்த கண்ணனை பார்த்தோன்னே அப்படி சொல்கிறான். அப்படி இந்த பாசுரத்தில் சொல்கிறார். அடுத்தது நாலாவது பாசுரம், உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறுணை பால்தையை நன்றாக தூவார் செய்மன் கூந்தல் அவிழத்திழைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. என்ன பண்ணுவான் இந்த ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய ஆயர்கள்லாம், உரி உரியில் வெண்ணையை தொங்க விட்டுருப்பா மேலே, அந்த உரியில் அந்த வெண்ணையை எடுத்து உருட்டி விளையாடுவாளாம், நெய் பால் தயிர் இதையெல்லாம் தானம் பண்ணுவாளாம் எல்லாருக்கும், எல்லாருக்கும் தானம் பண்ணுவாளாம் இந்த மக்கள் எல்லாமே. அப்புறம் சில பேர்லாம் நல்லா நர்த்தனம் பண்ணுவாளாம், நல்லா ஆடுவாளாம். அப்படி எல்லா இடத்துலையும் இந்த கண்ணன் பிறந்ததுனால கண்ணன் மேலே இருக்கிற ஆசையினால அறிவில்லாமல் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆய்ப்பாடியாயர்கள், கண்ணன் மேலே பைத்தியமாக இருக்கான், மற்றவா மேலே பைத்தியமாக இருக்கக்கூடாது, கண்ணன் மேலே பைத்தியமாக இருக்கலான்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறார். அடுத்தது அஞ்சாவது பாசுரம், கொண்டத்தாளுரி கோலாக் கொடுங்களும் தண்ணினர் பரியோலை சேனத்தை விண்டமுல்லை அரும்பண்ண பள்ளினர் அண்டர் மிண்டி புகுந்தனையாயினார். இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார், உரி அந்த கயிறு, அப்புறம் மழுங்கிற ஆயுதம், இந்த பரஷு அந்த ஆயுதம், ஆங்கிலத்தில் ஆக்ஸ்னு சொல்லுவோம் அந்த ஆயுதம், இதையெல்லாம் வச்சுருக்கான். அப்புறம் பரி ஓலை, ஆயர்கள்லாம் இது வச்சுப்பா, ஒரு கயிறு வச்சுப்பா, ஒரு மழு வச்சுப்பா, அப்புறம் ஒரு பரி ஓலை வச்சுப்பா, எங்கேயாவது அவள் மாடு வச்சுட்டு போகிறா, அவளுக்கு தூக்கம் வந்ததுன்னா படுத்துப்பா, ரொம்ப டயர்டாகிடுச்சுன்னா அவள் படுத்துப்பா, அப்புறம் தண்ணீர் தண்டு வச்சுப்பா, ஒரு குச்சி வச்சுப்பா, இதெல்லாம் வச்சுப்பா. அப்புறம் அவளோட பல்லு ரொம்ப அழகாக இருக்கும், அப்படிப்பட்ட அந்த இடையர்கள்லாம் நல்லா இந்த கண்ணனோட திருமாளிகைக்குள்ளே நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுட்டு போய் விளையாடினார் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாசுரத்தில். அடுத்தது ஆறாவது பாசுரம், கையும் காலும் நிமிர்த்து கடாரனே பையவாட்டி பசஞ்சிறு மஞ்சளால் ஐய நாவளித்தாளுக்கு அங்காந்திட வையவேளும் கண்டாள் பிள்ளைவாயிலே. இந்த பாசுரத்தில் தான் கண்ணன் எப்படி யசோதைக்கு எல்லா உலகங்களையும் தன்னோட வாய்க்குள்ளே காட்டினான்னு சொல்கிற பெரியாழ்வார். நல்லா கண்ணனுக்கு குளிப்பாட்ட யசோதை என்ன பண்ணுவா, கண்ணனோட கை காலையெல்லாம் நிமிர்த்து அந்த குளிக்கிற ஒரு பாத்திரத்தில் வைப்பான், அந்த பாத்திரத்தில் வச்சு நல்லா மஞ்சள்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டுவா கண்ணனுக்கு. அப்படி அந்த யசோதை குளிப்பாட்டும் போது வாயை திறந்தா கண்ணன், இப்போ வாயை திறந்தா யசோதை வாய்க்குள்ளே பார்க்குறா, என்ன இருந்தது, ஏழுலகங்களையும் அதில் கண்டா, தன்னோட பிள்ளையோட வாயில் ஏழுலகங்களையும் கண்டா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வாயுள் வையகம் கண்ட மடநல்லா ஆயர் புத்திரன் நல்ல அருந்தெய்வம் பாயசீருடைய பண்புடைப்பாளர்கள் மாயன் என்று மகிழ்ந்தனன் மாதரே. இது ஏழாவது பாசுரம்.
வாயும் வையவும் கண்ட மடநல்லார்னு சொல்லியிருக்கா. அப்படின்னா என்ன, இந்த வாயில் கண்ணனோட வாயில் எல்லா உலகங்களையும் பார்த்தா எல்லா ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. இல்லையே, யசோதைக்கு மட்டும்தான் கண்ணன் காட்டினான், ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எங்கே பார்த்தானா, யசோதைக்கு காட்டும்போது யசோதைக்கு ரொம்ப அப்படியே மயங்கி போயிட்டான். அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே பாரு, கண்ணன் வந்து வாய்க்குள்ளே எல்லா உலகங்களையும் காட்டுறான்னு சொன்னான். அப்போ எல்லாரும் வந்து பார்த்தான். எல்லாரும் வந்து பார்க்கும்போது கண்ணன் அவளுக்கும் வந்து இதை காட்டினா நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லாரும் சொல்கிறான், இவன் வந்து சாதாரண இடைப்பிள்ளை கிடையாது, இவன் தான் வந்து தெய்வம், இவன் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறா. நல்ல புகழோடு இருக்கக்கூடிய இந்த குணங்களோடு இருக்கக்கூடிய இந்த சின்ன பையன், இந்த கண்ணன் மாயன், சின்ன பையன் கிடையாது, ரொம்ப மாயாவாதி அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது எட்டாவது பாசுரம். பத்து நாளும் கடந்த இரண்டாம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து மற்ற மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தன ராயரே. இந்த பாசுரத்தில் தான் கண்ணனுக்கு பன்னெண்டாவது நாள், அப்போ தான் பேர் வைப்பா எல்லாருக்கும். குழந்தைங்கள்லாம் பிறந்தால் பன்னெண்டாவது நாள் தான் பிறந்து, பன்னெண்டாவது நாள் தான் பேர் வைப்பா. அதே மாதிரி கண்ணனும் பிறண்டு பன்னெண்டாவது நாள் ஆயிடுச்சு. நல்லா பந்தல்லாம் நாட்டி எல்லா இடத்துலையும் கண்ணன் பிறந்தது ஒரு வெற்றியாக ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி, இந்த கோவர்தன மலை, யானைகளை போன்று இருக்கக்கூடிய பெருத்து இருக்கக்கூடிய இந்த கோவர்தன மலையே தூக்கிய, இந்த சிறுவர்களால் தூக்கிய அந்த கண்ணனை தூக்கி கொண்டு எல்லா ஆயர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். கிழக்கில் தொட்டில் கிளிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்கு இடித்திடும், ஒடுக்கி புல்லில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கிலாமையா நான் மெலிந்தேன் நங்காய். இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறா, இது ஒன்பதாவது பாசுரம். இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார், கண்ணனை தொட்டிலில் போட்டோன்னா, தொட்டிலில் படுத்துக்கிட்டோன்னு போட்டோன்னா அந்த தொட்டில கிளிய அந்த கிழிச்சிருவாரோ அந்த தொட்டிலையே, சரி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு தூக்கி வச்சுக்கலாம்னு பார்த்தா இடுப்பையும் வந்து உடச்சிருவாராம். நல்லா நெஞ்சோட கட்டி வச்சுக்கலான்னா தொப்பையை உடச்சிருவானாம். இப்படி இருக்கிறதுனால இந்த கண்ணன் பண்ணுற சேட்டையினால் என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னால் முடியவே இல்லை அப்படின்னு யசோதி பிராட்டி சொல்கிறான். சென்னலார் வயல்சூல் திருக்கோட்டியூர் மன்னாரன் நம்பி பிறந்தமை மின்னூல் விட்டுச்சித்தன் விரித்த இப்பண்ணுபாடல் வல்லார் கில்லபாவமே. நல்லா நெற்கள்லாம் வயல்ந்து இருக்கக்கூடிய அந்த திருக்கோட்டியூர், இந்த திருக்கோட்டியூர் ரொம்ப வளம்பிக்கதாக இருந்தது அந்த காலத்திலே, வயல்கள் நிறைஞ்சி நெல்லெல்லாம் சூழ்ந்து இருந்தது அந்த திருக்கோட்டியூர். அந்த இடத்துல இந்த நாராயண் ஆகிய அந்த கிருஷ்ணர் அவர் பிறந்ததா பெரியாழ்வார் பாவிச்சுண்டு, இந்த ஞானிகள்லாம் விஸ்வாசத்தோடு இந்த படிக்கக்கூடிய இந்த விஷ்ணு சித்தனோட இந்த பத்து பாசுரங்களை யார் சொல்கிறாளோ அவளுக்கு பாவமே கிடையாது அப்படின்னு இந்த பத்து பாசுரங்களால் சொல்லி முடிக்கிறார் பெரியாழ்வார். இந்த பத்து பாசுரங்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்ணன் எப்படி திருவாவத்தரிச்சார், எப்படி அவர் ஆய்ப்பாடியில் திருவாவத்தரிச்சது, பெரியாழ்வார் திருக்கோட்டியூர் என்கிற திவ்ய தேசத்தில் பிறந்ததாக பாவிக்கிறார், கண்ணன் பிறந்தோன்னு எல்லாரும் எப்படி ரொம்ப ஆனந்தத்தோடு இருந்தா, ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்தா, இந்த மூணு விஷயந்தான் இந்த பதிகத்தில் முக்கியம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org KOYIL.ORG